ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் டிண்டர்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் எப்படி பர்சனல் ஸ்டிக்கர்ஸ் அனுப்புறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வந்து நிறைய பேர் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பர்சனல் ஸ்டிக்கர்ஸே வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது எப்படி அனுப்புறது நிறைய பேர் எனக்கு கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, பர்சனலாக கேட்டிருந்தீங்க. ஸோ எப்படி நம்ம பர்சனல் ஸ்டிக்கர் இந்த மாதிரி அனுப்புறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய அடுத்த வீடியோஸ்க்கான அப்டேட் உடனே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ குயிக்காக நீங்கள் அப்டேட் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம இந்த மாதிரி பர்சனல் ஸ்டிக்கர்ஸ் யூஸ் பண்ணால் மெயினாக நம்ம பிஎன்ஜி இமேஜஸை க்ரியேட் பண்ணோம். பிஎன்ஜி இமேஜ்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜேபிஜி இமேஜஸ்னால் உங்களுக்கு எப்பயுமே ஒரு ஷேப் இருக்கும், அதாவது ரெக்டாங்கிள் இல்லைனா ஸ்கொயர் அந்த மாதிரி ஷேப் இருக்கும். ஸோ பேக்ரவுண்ட் எல்லாமே வரும் அந்த ஆப்ஜெக்டோடைய பேக்ரவுண்டும். பட் பிஎன்ஜி அப்படின்னு என்னென்னா அது என்ன ஷேப்பை வேணால் இருக்கலாம், அந்த இமேஜஸ் அதை மட்டும் நம்மளால் தனியாக எடுத்து அந்த இமேஜை க்ரியேட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இதுக்கு பேர் தான் பிஎன்ஜி. ஸோ இந்த மாதிரி பிஎன்ஜி இமேஜஸ் நம்ம க்ரியேட் பண்ணணும் பர்சனல் நம்மளுடைய இமேஜஸ்க்கு. அதுக்கு இப்போ ப்ளே ஸ்டோரில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, பேக்ரவுண்ட் ரிமூவர் லைக் தட் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. பட் நான் என்னோட சஜஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிக்ஸார்ட் ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய அட்வான்ஸ் நீங்கள் இமேஜஸை ப்ராசஸிங் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல நம்ம எதையும் ஈஸியாக நம்ம பண்ண முடியும். ஸோ பிக்ஸார்ட்டில் எப்படி நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி இந்த பிஎன்ஜி இமேஜ் க்ரியேட் பண்ணுறது ஃபஸ்ட்டே ப்ராப்ளம் நான் பார்க்கலாம். ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோர் போயிட்டு பிக்ஸார்ட்னு டைப் பண்ணிங்கன்னா PICSART இந்த ஆப்புக்கு நான் ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணிங்களா ஓப்பன் வருது, இல்லைனா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து இன்ஸ்டால்னு வரும். ஸோ கிளிக் பண்ணி பிக்ஸார்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே இமேஜஸ் ப்ளஸ்னு ஒரு சிம்பிள் இருக்கும், அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பர்சனல் இமேஜஸ் உங்களால் ஆட் பண்ண முடியும். ஸோ பிக்ஸார்ட் அப்ளிகேஷன் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நீங்கள் டூலுங்கிற அப்படி ஆப்ஷன்ஸ் இருக்குமே, இந்த டூல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து செகண்டாக ஃபஸ்ட் ரோவில் செகண்டாக ஃப்ரீ காப்னு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்துடும். ஸோ இந்த பெயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஆப்ஜெக்ட் வேணுமோ அதை வந்து நீங்கள் ப்ளூ கலரில் ஆக்கிட்டீங்கன்னா அதை போட்டு நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் எப்படி ஆகுறேன்னு பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்னென்னலாம் அந்த பிஎன்ஜி இமேஜில் தெரியணுமோ அதெல்லாம் நீங்கள் ரெட் கலரில் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது தேவையில்லாததெல்லாம் எப்படி இந்த எரேசர் மாதிரி ஒன்று செகண்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையில்லாததை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எரேசர் மாதிரி இது யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பிஎன்ஜி இமேஜ் க்ரியேட் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் எதுவுமே இருக்காது, நம்ம ரெட் கலரில் சூஸ் பண்ணது மட்டுமே உங்களுக்கு அந்த இமேஜஸில் காமிக்கும். இந்த மாதிரி தான் நம்மளுடைய தேவையான இமேஜஸ் வந்து நம்ம பிஎன்ஜியை க்ரியேட் பண்ணோம். ஸோ இப்போ மேலே ரைட் ஆரோ இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஆரோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே இப்போ சேவ் ஆப்ஷன் ஒன்று கேட்குது, சேவ் ஆஸ் ஸ்டிக்கராக வேணுமா என்னான்னு கேட்குது. ஸோ அதை கிளிக் செக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இப்போ நமக்கு அந்த ஸ்டிக்கர் வந்து நமக்கு சேவ் ஆயிடுச்சு. இப்போது நம்ம அந்த ஸ்டிக்கரை வந்து வாட்ஸ்அப்பில் எனேபிள் பண்ணுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ ப்ளே ஸ்டோர் போகிறோம். ப்ளே ஸ்டோர் போயிட்டு பர்சனல் ஸ்டிக்கர்ஸ் ஃபார் வாட்ஸ்அப்புங்கிற அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறோம். பர்சனல் ஸ்டிக்கர்ஸ் ஃபார் வாட்ஸ்அப் தெரியுதா? ஸோ அந்த கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஆல்ரெடினால எனக்கு ஓப்பன் காமிக்குது. நீங்கள் புதுசாக இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா இன்ஸ்டால்ங்கிற ஆப்ஷன் காமிக்கும். ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த ஓப்பன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்துடும். இங்கே வந்து ஆட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஆடை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ரெண்டு வாட்ஸ்அப் வச்சுருக்கனால எந்த வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணணும்னு கேட்குது. ஸோ நான் செகண்ட் வாட்ஸ்அப்பை கொடுக்குறேன். பிக்சரில் அது வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணணுமான்னு கேட்குது, ஆட் எஸ் கொடுக்குறேன். ஸோ இப்போ ஆட் ஆயிடுச்சு. இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு பாருங்கள். இப்போ வாட்ஸ்அப்புக்குள்ளே போகலாம். ஸோ வாட்ஸ்அப்பில் சாட் விண்டோ வந்துட்டோம். இங்கே வந்து எப்படி அந்த ஸ்டிக்கர் சூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மைலி இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்மைலி வரும், ரெண்டாவது ஜிஃபான வீடியோஸ்லாம் வரும், மூணாவது பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் வருது பார்த்திங்களா. ஸோ இங்கே இங்கே தான் நம்ம ஆட் பண்ணது ஸ்டிக்கர்ஸ்லாம் இங்கே எனபிள் ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்ம ரீசெண்டாக ஆட் பண்ண ஸ்டிக்கரை இப்போ சூஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான் அவ்வளோதான், இப்போ நம்மளுடைய தேவையான ஸ்டிக்கர் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம அனுப்பிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பர்சனல் இமேஜஸை வந்து ஸ்டிக்கராக கன்வெர்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணணும். ஜோக்ஸ் வடிவேலு கமெண்ட் பண்ணி அவங்களுடைய ஜோக்ஸ் ஸ்டிக்கர்ஸ்லாம் உங்களுக்கு அனுப்பணும் எனபிள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ப்ளே ஸ்டோரில் ஸ்டிக்கர்ஸ் கடைன்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இப்போ தெரியுது பார்த்தீங்களா, ஸ்டிக்கர்ஸ் கடை தமிழ் ஸ்டிக்கர்ஸ் ஃபார் வாட்ஸ்அப்ன்றது பார்த்தீங்களா. ஸோ அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு
இங்கே ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டால் ஆகிக்கும், ப்ளக்கின் ஆயிரும். ஸோ அதை நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணும்போது இதெல்லாம் உங்களுக்கு சஜஷனில் காமிக்கும். ஸோ இந்த ஸ்டிக்கரையும் நீங்கள் அதே மாதிரி வாட்ஸ்அப் போயிட்டு ஸ்மைலி அந்த ஜிஃப் மூணாவதாக ஸ்டிக்கர் இருக்கும். ஸோ இதை சூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான இமேஜ் இதே மாதிரியே நீங்கள் சூஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்பிச்சு என்ஜாய் பண்ணலாம். இன்றைக்கி நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாராவது இதே மாதிரி ஸ்டிக்கர் எப்படி யூஸ் பண்ணுன்னு தெரிலன்னு உங்களுக்கு யாராவது கேட்டாங்கன்னா இந்த வீடியோவை சஜெஸ்ட் பண்ணி கொடுங்க, அவங்க கண்டிப்பாக பார்த்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணி டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷனை கொடுக்குறேன்.